ஒரு டாக்டர் சீட்டு எம்பிபிஎஸ் வாங்க 1.5 கோடி ரூபா புரோக்கர்கிட்ட கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்திருக்கேன், எம்எல்ஏட்ட கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்திருக்கேன், எம்பிகிட்ட கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்திருக்கேன், கிடைச்சிருக்கு பல கிடைச்சிருக்கு. ஆனால் எத்தனை பேர் கொடுத்து ரூபாய் கொடுத்து ஏமாந்திருக்கேன் சீட்டு கிடைக்காம, அத்தனை பேருக்கு போச்சு, சில பேர் போயிருக்கான் உள்ள. அப்போ 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்து படிக்கிறவள அவனுக்கு 15-20 கோடி ரூபா சொத்து தாத்தே அவன் 1.5 கோடி ரூபா கடை வாங்க முடியும், அதில் உடனடியாக பரட்ட முடியும். ஆட்டை இருக்கா, ஆட்டையா இருக்கா, இன்றைக்கி அப்படி இருக்கா, போய் பாருங்க. இன்றைக்கி 5 லட்சம் 4 லட்சம் நீட்டில் பாஸ் ஆகிட்டு 5 லட்சம் 4 லட்சம் ஒரு பேருக்கு ஒரு டொனேஷனை வாங்கி உள்ளே சேர்த்து விட்டேன். அப்போ இந்த நிலையை கொண்டு வர பார்க்குறீங்களா இன்றைக்கி திமுககாரங்க? திருப்பி 1.5 கோடி வேணும், திருப்பி 2 கோடி இருந்தால் தான் டாக்டர் ஆகலாம். அந்த நிலைமை நீங்கள் கொண்டு வர பார்க்குறேன். நீங்கள் மாணவர்கள்ட்ட தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டில் நோய் நோட்டில் வாடிப்போம், ஏழையிலே பாதிக்கப்பட்டு போய் பார்த்துக்க. இப்போ 600-700 பேருக்கு ஒரு டாக்டர், கியூபாவில் 50 பேருக்கு ஒரு டாக்டர், அங்கே மாத்திரை மருந்து இல்லை, ஊசி கூட காசு இல்லை, அந்த நாடு முடிச்சு போச்சு கியூபா. அது வேறு நம்ம அளவுக்குலாம் கேட்க, இந்திய நாடுப்பே கிடையாதியா, நம்ம அளவுக்கு எந்த நாடுமே இப்போ திறன் இல்லை, எல்லாமே தொலைஞ்சி. மோடி வந்ததுக்கப்புறம் 10 வருஷமாக அந்த நாடு ரொம்ப வலுவாயிருச்சுட்டேன், நான் சொல்லலை, உலக நாடு பூரா சொல்கிறேன், எல்லா உலக நாடுவோ உற்று நோக்கி பார்க்குறேன். பொருளாதாரத்தில் அசைக்க முடியாத அடுத்த ஒரு 15 வருஷம் இந்தியா தான் பணக்கார நாடுன்ட்டேன். அது நீங்கள் எதிர்க்குங்க, ஆதரிக்கா உங்கள் பிரியா, நான் உள்ளதை சொல்கிறேன், நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது, அந்த கட்சி ஆதரவாளன் கிடையாது, நான் உள்ளதை பேசிட்டேன். இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நல்லா யோசிச்சுக்குங்க, பழைய மாதிரி நீங்கள் கொண்டு வந்து 6வது எம்பி டாக்டர் ஆக முடியுமா? ஊருக்கு ஒரு தாலுகாவுக்கு ஒரு ஆள் தான் டாக்டர் ஆக முடியும். இப்போ ஒரு ஊருக்கு 10 பேர் டாக்டர் ஆகிறேன், என்ன காரணம், நீட்டு வச்சதுலேருந்துதான். அவன் திறமையும் கூடுது, காசு அங்கே இல்லை, 5 லட்சம் 4 லட்சம் ஈஸி, யார் வேணால் பரட்டக்கூடிய தொகையாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு இதைத்தான் நாங்கள் வேணும்னு சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன நினைக்கிறா, போராட்டம் பண்ணி இதை நிப்பாட்ட நினைக்கிறாங்க. நீங்களும் போய் 19-ல் இதை நிப்பாட்டுவோம், நீங்கள் 21-ல் நிப்பாட்டுவோம், நீங்கள் எப்போ நிப்பாட்டுறாப்பில் நீங்கள் எப்படித்தே நிப்பாட்டுவீங்க? நீங்கள் பயிற்சி சொல்லி கொடுக்கணும்யா மாணவர்களை, எந்த மாணவத்தையும் சாகலையா, சாகுறேன் அதனால் நிப்பாட்டு, சாகுறேன் அதனால் இது படிக்க வேணாம். நான் கேட்குறேன், 10வது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படித்து மாணவ மாணவியர் பொயிலானங்களா இல்லையா, 5 பேர் 10 பேர் போயிடுவா, வருஷத்துக்கு வரை சாகுறாங்களா இல்லையா? சாகக்கூடாது, நீயும் சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், ஆசிரியர் சொல்கிறேன், தாய் சொல்கிறேன், தகப்பன் சொல்கிறேன், சொந்தக்காரன் சொல்கிறேன், பந்தக்காரன் சொல்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்தையும் மீறி மாணவ மாணவிகள் 10வது 12வது பரீட்சையில் பாஸ் ஆக முடியாது, பெயிலானவங்க தற்கொலை ரயிலில் விழுந்து சாகுறாங்களா சாகலையா? அப்புறம் 10வது 12வது இடியா, மாநில சர்க்கார் இடியா, முதலமைச்சர் ஸ்டாலின் தானியா இடியா, 10வது 12வது பரீட்சை வேணாம், நீ சொல்லலை சாகுறேன்னு வேணும் தான் நீட்டு எடுக்க சொல்கிற, நான் சொல்கிறேன் 10வது 12வது பரீட்சை வேணாம், வேலையே முடிஞ்சிச்சு, 2 பேர் ராஜா போயிடவா, இந்த சவாலுக்கு வர்றீங்களா? அப்போ பரீட்சையை வச்சாத்தே ஒரு திறமையை உருவாக்க முடியும்னு உங்களுக்கும் தெரியும்.